Hi friends, welcome to my channel என்ன ஜாலிட்டே. எங்க வீட்டில் பொங்கல் கொண்டாடுறதுக்காக நான் பானையில் இஞ்சி கொடுத்து கட்டிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம என்ன ஜாலி டைம்ஸில் பொங்கல் கொண்டாடணும்ல, அதனால் நம்ம பேக்கிலேயில் பானை கரும்பு எல்லாம் பண்ணி கொண்டாடலாமா? சரி வாங்க கைஸ், பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பானை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, உருண்டையாக ஒன்று ஒரு கிளே எடுத்து உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டினதுக்கப்புறம் அதோட பாடியை மட்டும் லைட்டாக சின்னதாக்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த பானையோட ஓட்டை மாதிரி இருக்கும். நல்லா கையை விட்டு நான் வந்து ஓட்டை போட்டுக்கிட்டேன். திருப்பியும் வந்து அந்த கீழே வந்து நல்லா பெருசாகவும் மேலே சின்னதாகவும் வர்றதுக்காக நான் இன்னும் நல்லா உருத்திக்கிட்டேன். இப்போ வந்து எட்ஜஸ்லாம் வந்து நீட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா எட்ஜஸையும் நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பானைக்கு வந்து டிசைன் கொடுக்கலாம். வாங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல எடுத்து நல்லா பெரிய ஸ்ட்ரிப்பா உருட்டிக்கலாம். இத மாதிரி நல்லா பெரிய ஸ்ட்ரிப்பா உருட்டிக்கோங்க. நல்லா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கா உருட்டிக்கிட்டேன். இப்போ நான் வந்து கர்வா டிசைன் கொடுக்க போறேன். நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைன் கொடுத்துக்கோங்க. பார்த்து பொறுமையா பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரா கர்வா பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலர்ல புள்ளி வைக்க போறோம். இத மாதிரி எல்லோ கலர்ல கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி புள்ளி வைக்கிறேன். இத மாதிரியே எல்லா இடத்துலயும் வச்சுக்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் பார்க்கவே செம சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம பானை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகா இருக்குல்ல. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி கொட்டு மஞ்சள் கொட்டு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்டா வந்து நீளமான ஒரு ஸ்ட்ரிப்பா உருட்டிக்கலாம். ஒன்னு பண்ணிட்டேன், நான் இப்ப இன்னொன்னு ஒன்று பண்ண போறேன். இப்ப மூணாவது ஒண்ணு. இப்ப நம்ம உருட்டினது எல்லாத்தையும் ஃபிளாட் ஆக்கிக்கலாம். நல்லா ஃபிளாட் ஆக்கிக்கோங்க. அப்புறம் அந்த இலை மாதிரியே வந்துட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துடலாம். இப்போ மூணுத்தையும் ஃப்ளாட் ஆக்கி டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஒன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரா ஜாயின் பண்ணியாச்சு. திருப்பி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம வந்து மஞ்சள் செய்ய போறோம். மஞ்சள் செய்யறது வந்து சும்மா ரவுண்ட் ரவுண்டா உருட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். இத மாதிரி மெலிசு மெலிசா ரவுண்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி ஓவல் ஷேப்ல பண்ணிக்கோங்க. நான் வந்து
மஞ்சள் கலர் கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சு ப்ரௌனை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணியாச்சு, கீழே இப்போ இதை அட்டாச் பண்ணிக்கலாம். சூப்பரா நம்ம மஞ்சள் கொத்து ரெடி. இத மாதிரியே பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் கொடுக்க போறோம். இந்த மாதிரி கோடு கோடாக மஞ்சள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை மாதிரி டீட்டெயில் தான் கொடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுப்பு பண்ண போகிறோம். அடுப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் எடுத்து அது ஒரு மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ கத்தி வச்சு நான் ஒரு ஸ்கொயர் மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ நடுவில் வந்து ஒரு ஓட்டை இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண் அடுப்பு மாதிரி. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மண் அடுப்பு. இதுக்கு மேலே பானையை வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் அடுப்புக்கு கீழே வந்து எரிக்க சில பொருள்லாம் போடுவாங்கல்ல, அதை மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சும்மா ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி குச்சி குச்சாக ஏதாவது பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் இப்படிக்க பிளாக் கலரில் குச்சி குச்சாக பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ரௌன், அடுத்தது எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா ஹே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்க்க செமையா இருக்குல்ல. இப்போ பானையை தூக்கி மேலே வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் கேண்டா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்பிள் கலரில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ரொம்ப நீளமாக உருத்திக்கலாம், ரொம்ப ஈஸி சுகர் கேன் பண்ணுறது. நல்ல நீளமாக உருத்திக்கோங்க. நல்லா நீளமாக உருத்தியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரும்பில் வந்து கோடு கோடாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அடுத்தது உங்களுக்கே தெரியும் என்னன்னு, எல்லாம் பண்ண போகிறோங்க. ரொம்ப ஈஸி, இந்த இஞ்சி கொட்டுக்கெல்லாம் பண்ண மாதிரியே தான், நான் அதை விட கொஞ்சம் சின்னது. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. நம்ம எல்லாருக்குமே நார்மலாகவே கரும்புனா ரொம்ப பிடிக்கும்ல. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்புக்கு அடியில இருக்கிற வந்து வேறு மாதிரி தான் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா வேறு மாதிரி அழகா பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரும்பையே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பண்ணதெல்லாம் வச்சு நம்ம வீடை டெக்கரேட் பண்ணுவோமா? பார்த்தீங்கன்னா அழகாக டெக்கரேட் பண்ணியாச்சு. பக்கத்தில் மாடு, கரும்பு, இஞ்சி கொட்டு, குத்து விளக்கு, கோலம், அடுப்பு, சூப்பராக இருக்கு. அப்புறம் பார்பீஸ், அப்புறம் மியூசிக் வாசிக்கிறவர் எல்லாம் இருக்காங்க. அழகாக
இருக்கு பார்க்கவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல் என்எல் ஜாலி டேட்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.